அன்பிற்சிறந்த நண்பர்களே, நான் உங்கள் நீதியின் குரல் பாஸ்கரன். நீதியின் குரல் 24x7க்காக இன்றைக்கு நாம் நேர்காணல் இருக்க நடத்தக்கூடிய ஒரு ஆளுமை கௌதமன், இயக்குனர் கௌதமன். இப்ப வந்து அவர் தமிழ் பேரரசு கட்சியினுடைய பொறுப்பாளர், அமைப்பாளர், ஒருங்கிணைப்பாளர் எல்லாமே அவர் தான் அந்த கட்சிக்கு. பொதுச் செயலாளர் மட்டும்தான், அமைப்பாளர் மற்ற தலைவர் எல்லாம் வேற ஆளுங்க இருக்காங்க. வேற ஆளுங்க இருக்கிறாங்கன்றத சொல்றீங்க இப்போ. உண்மையை சொல்லணும்ல, எல்லாத்தையும் உரையாள வச்சுக்கிறதுக்கு இது என்ன குடும்ப கட்சியா என்ன? இல்ல இல்ல, பொதுவா சமூகத்தை காக்க காவலரனாக காப்பரனாக எழுந்திருக்கிற கட்சி இது. அதனால எல்லாத்தையும் ஒரே ஆள் வச்சுக்க முடியாது. எல்லாரும் சேர்ந்து தமிழினத்தின் இளைய தலைமுறை, தமிழினத்தினுடைய வழிகாட்டிகள் எல்லாம் சேர்ந்துதான். நான் கேள்வி கேட்ட பிறகு பதில் சொல்லுங்க. நீங்க உடனே பதட்டப்படாதீங்க, பதட்டப்படாம பதில் சொல்லுங்க. தலைவரு, அமைப்பாளரு, ஒருங்கிணைப்பாளரு எல்லாம் ஒரே ஆளா எப்படி இருக்க முடியும்? இப்போதான் உங்களுக்கு, நீங்க தமிழ் இனத்தின் பாதுகாவலர் மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் இனத்தின் பாதுகாவலர்களா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நானும் தமிழ் இனத்தை பாதுகாக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு, இப்ப ஏற்கனவே இருக்கிறவங்க எல்லாம் யாரும் தமிழ் இனத்தை பாதுகாக்கல, நீங்க மட்டும் தான் தமிழ் இனத்தை பாதுகாக்கிறீங்களான்னு தெரியல எனக்கு. தாத்தா பாதுகாத்தாரு, நம்ம 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 குடும்பத்தை அல்லது நம்ம சமூகத்தை தாத்தா பாதுகாத்தாரு. ஐயோ, தாத்தா இருந்துட்டாரு, இனிமே யாரும் தேவையில்லை அப்படின்னு அப்பா நினைச்சாரு. அப்பா அவங்க காலகட்டம் வரைக்கும் அவங்க போராடினாங்க, அல்லது குடும்பத்தை பாதுகாத்தாங்க, அல்லது சமூகத்துக்கு நின்னாங்க. ஐயோ, எங்க நான் எங்க தாத்தாவும் நின்றுட்டாரு, என் அவங்க அப்பாவும் நின்றுட்டாரு, நானும் நின்றுட்டேன், என் மகன் எதுக்கு நிக்கிறான்னு கேட்க முடியுமா? அவங்கவுங்க காலகட்டத்துல அவங்கவுங்க கதை முடிஞ்சு போயிட்டே இருக்கும் போது அடுத்த தலைமுறை வந்து கையில் எடுக்கும். அதனால இவங்க தான் தமிழகத்துக்கு காவலரன் காப்பரன்னு யாரும் இல்லை. இப்ப நாங்க வந்திருக்கோம்னா நாங்க மட்டும்தான் நாங்க சொல்லிட்டு தெரியுறோமா என்ன? அடுத்த தலைமுறையை நாங்க வளர்த்தெடுப்போம். எங்க தலைமுறை எல்லா தலைமுறையும் போராடினது போல இல்லை. எங்க தலைமுறை, நாங்க ஜல்லிக்கட்டுக்காக போராடின தலைமுறை, நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவனியாபுரத்துல வாடி வாசல்ல சாதா தொப்பிய கழிச்சிட்டு, இரும்பு தொப்பிய மாட்டிக்கிட்டு, கம்பெடுத்துட்டு வரும்போது கூட எப்படி எழுத்து நின்னங்கறது நீங்க பாத்திருப்பீங்க. நாங்க என்ன பாத்துட்டு இருக்கிறீங்க, நாங்க என்ன செய்ய போறோங்கிறத பாத்துட்டு அடுத்த தலைமுறை எங்க மாதிரி போறாங்கன்னா இந்த மண்ண, இனத்த, மொழிய, கலைய, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, வரலாற்றை, வரைபடத்தை எல்லாம் காட்ட முடியுங்கிறதுக்கு முன்னோடியா நாங்க நின்றுட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு முன்னாடி நீங்க கேட்ட கேள்வி இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு தொடங்கினதுனாலதான் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கு. எல்லாரையும் போல தமிழ் பேரரசு கட்சியோ நாங்களும் இல்ல. இல்ல இல்ல, சரியான பதில சொல்லிட்டேன்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ தமிழ் இனம் அப்படின்றது மட்டும் இல்ல, இப்ப உலக மனித இனத்துக்கே இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு, கொரோனா. அதுல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். அந்த இதுல இருந்து நாம இந்த மனித குலம் காக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து. இப்போ உங்க உங்க இனத்தை சேர்ந்த இப்ப நடிகர் ரஜினிகாந்த், உங்க இனத்தை சேர்ந்த நடிகர், எங்க இனம்லாம் சொல்லாதீங்க. எங்க என்னம்னா, இப்ப நீங்க என்ன அரசியல்வாதியாவே பிறந்து வந்திருக்கீங்களா, இல்ல தொகுப்பாளருக்கு நீங்க பிறக்கும் போதே வேண்டிட்டு பிறந்தீங்களா? தமிழ் இனம்னு சொல்லுங்க. எங்க இனம்னா அதுக்கு முன்னாடி யாரு? இப்ப எங்க மண்ணுக்காக, இனத்துக்காக எங்க அப்பாத்தோட, தமிழரசனுடையும் புலவர் கலியபெருமாளோடையும் போராடினாரு. அப்ப நாங்க எந்த இனம்? நான் பேச வரது கொஞ்சம் கவனிங்க. உங்க இனம் சொன்னா சொல்லுங்க. திரை உலகம் அப்படின்றது உங்க இனம், நடிகர்ன்றது உங்க இனம், இயக்குனர்ன்றது உங்க இனம். அந்த இனத்தை சேர்ந்த நடிகர் ரஜினிகாந்த் இப்போ நேத்து எடப்பாடி கிட்ட வந்து ரொம்ப இந்த கொரோனா பாதிப்பு குறித்து, ஏன்னா முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செயலாளர் இறந்துட்டாரு அப்படின்னு அந்த தகவலை கேட்ட உடனே முதலமைச்சருடன் அந்த கருத்துக்களை பரிமாறிக்கிட்டு, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, இந்த பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரும் நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு இயக்குனர்களுக்கெல்லாம். நலிந்த இயக்குனர் உதயகுமார் கூட எங்கிட்ட போன் பண்ணி சொல்லியிருந்தாரு, அவர் இயக்குனர்கள்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காரு. அந்த அதனாலதான் சொன்னேன், உங்க இனத்தை சேர்ந்த அப்படின்னு சொன்னா உங்களால பொறுத்து. எங்க இனம்னா மானம் உள்ள, சூடு சொர்ணம் இல்ல, எங்கள் தமிழ் மண்ணு மேல, தமிழ் இனத்தின் மேல, தமிழ் இனத்தின் உரிமை மேல, எங்களுடைய கலை கலாச்சாரத்தின் மேல ஒரு சிறு கீழல் வந்தாலும் உயிரை பத்தி கவலைப்படாத எங்கள் மண்ணை, இனத்தை, உரிமையை காக்க யார் வந்து நிக்கிறாங்களோ அவங்கதான் எங்க இனம். அதனால நீங்க 19 எங்க என்னன்னு சொல்லாதீங்க. ஸ்டெர்லைட்ல வந்து சுட்ட போ அங்க சுடுபட்ட போது
ஒரு மணி நேரத்துல உலகத்திலேயே போராட்டம் நடந்ததுன்னா அது நாம நடத்துற போராட்டம் தான். பத்திரிகையாளர் மன்றத்துல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திட்டு குடும்பாவை எடுத்து அனில் அகர்வால் குடும்ப அப்படியே தூக்கிட்டு போய் நேரா குழல்ல போட்டு 18 நாள் நீட்டுக்காக அனிதா வீட்டுல போராடினதா இருக்கட்டும் நடுராத்திரில இருந்து திருவண்ணாமலை படகெடுத்து போய் ரெண்டு பிரேதத்தை கைப்பற்றி அங்க நடந்த ஒரு பெரும் யுத்தம் எங்களை கொல்ல பார்த்தது காவல்துறை ரத்தம் சிந்தி அந்த போராட்டத்தை அங்க தொடங்கணும். நீங்க எந்த போராட்டம் நெடுவாசலா இருந்தாலும் கதிராமங்கலமா இருந்தாலும் நெடுவாசல் இதுவரை 12 முறை போயிருக்க நெடுவாசல் கதிராமங்கலம் மட்டும் இல்ல ஐநா வரைக்கும் அது ஜல்லிக்கட்டா இருந்தாலும் விவசாயிகள் மீனவர்கள் மாணவர்களுக்காக கட்டிமரவா இருந்தாலும் இப்படி எல்லாம் நாங்கள் எங்கள் மக்களுக்காக எங்களுடைய மாணவர்கள் விவசாயிகள் மீனவர்களுக்காக நாங்க போராடி ரத்தம் சிந்தி எத்தனையோ முறை சிறைக்கு போய் பல முறை கைது செய்யப்பட்டது பொய் வழக்கு போடப்பட்டு இப்படி எல்லாம் நிக்கிற எங்களை பார்த்து நீங்க உங்களுடைய இனத்தை சார்ந்த ரஜினிகாந்த்னா என்ன அர்த்தம்? 100 நாள் கழிச்சு போய் ரஜினிகாந்த் போய் கேட்டப்ப அந்த மக்கள் அங்க இருந்து ஒருத்தர் கேட்டான்ல அப்ப எப்படி எங்களை கேட்க முடியும்? நீங்க நான் மனித குலம்னு அழகா ஆரம்பத்துல மனித குலம்னு சொன்னேன், அப்புறம் நீங்க ஒரே விடம் அதுக்கப்புறம் உங்க துறையை சார்ந்தவர்னு சொல்றேன். எதுக்கு நீங்க கொதிக்கிறீங்க என்னமோ? நீங்க துறையை சார்ந்தவர்னு சொல்லுங்க, அது ஒரு கட்சியில சேரும். உங்க இடத்தை சேரும் உங்க என்னன்னா என்னங்க உங்களுக்கு தமிழ் திரை உலகம் அந்த அந்த இனம் அப்படி ஜட்ஜெல்லாம் நடிச்சிருக்கீங்க, வழக்கறிஞரா நடிச்சிருக்கீங்க, நீதி சொல்ற ஆளா வந்து நடிச்சிருக்கீங்க சினிமாவில, அப்ப நீங்களும் நடிகர் தானே? நான் இப்ப நான் மறுக்கல, ஏன்னா எனக்கு பல பரிணாமங்கள் உண்டு, அதுல கூட அது ஒண்ணுன்னு சொல்லிக்கலாம். இருங்க, ஒரு இனத்தின் மேல எவன் சூடு சுரணையோட இருக்கானோ அவன் தான் அந்த மண்ணுக்குரியவன், அந்த மண்ணின் இனத்திற்குரியவன், அந்த மண்ணின் இனத்திற்காக மண்ணுக்காக இனத்துக்காக போராட தகுதி உள்ளவன், அவனுக்குதான் மரியாதையான ஒரு பார்வை, அவன் மேலதான் இருக்கணும். கௌதமன் உங்களுக்கு உங்களை தமிழ் உணர்வாளர்னு சொல்லுங்க, அதுக்காக அகம்பாவத்தோட நாங்கள் மட்டும்தான் தமிழ் உணர்வாளர்கள், அவங்களுக்கு எல்லாம் தமிழ் உணர்வே கிடையாது அப்படின்னு நீங்க சொல்றது வந்து வேடிக்கையா இருக்கு. ரஜினிகாந்தையும் குறிப்பிட்டு சொல்லல, உங்களையும் சொல்லல, இன்னைக்கு தமிழின் பெயரால் ஒரு நிமிடம், தமிழின் பெயராலே, தமிழ் இனத்தின் பெயராலே இன்றைக்கு யாரும் இனத்தின் பெயரால ஒத்துக்க முடியாது, பெயரால் அப்படிங்கறது இல்ல. இந்த இனத்துக்காக எவன் நிற்கிறானோ, எவன் உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறானோ, உரிமையை மீட்க அவன் தான் இந்த இனத்துக்குரியவன். மத்தவெல்லாம் பார்வையாளன் தான், அவன் இந்த இனத்துல பிறந்தவனா கூட இருக்கான். அதனால ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தொடங்கும் போது உங்கள் இனத்தை சார்ந்தன்னு சொன்னதுனாலதான் நான் இவ்வளவு இல்லாட்டி கூட நான் அதை பத்தி பேச மாட்டேன். வாங்க விஷயத்துக்கு வாங்க. இன்னும் சொல்ல போனா, இந்த கொரோனா காலகட்டத்துல தமிழக அரசு அறிவிச்ச உடனே நேரா கோட்டைக்கு போய் சித்த மருத்துவத்தை முதன்மைப்படுத்தணும், உடனடியாக ஒரு குழு அமைக்கணும்னு அங்க நேரடியா அந்த 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 ஊரடங்கு போட்ட பிறகு கூட நேரா போய் அங்க நாங்க முதலமைச்சருக்கு அவர் உள்ள இருந்து அவங்களுடைய அதிகாரிகளே வந்து வாங்கிட்டு போனாங்க. அந்த நேரத்துல இருந்து தமிழ் பேரரசு கட்சி ஒவ்வொரு அதாவது தங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன நிவாரணம் தருமோ அதையும் செஞ்சுட்டு இருக்கு. இந்த கொரோனா காலகட்டத்துல மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் கிடைக்கணுமோ அரசாங்கத்துக்கு அதை தெரியப்படுத்தி கோரிக்கைகளாக எந்தெந்த வகையெல்லாம் தெரியப்படுத்தும். இப்போ நீங்க சித்த வைத்தியம், அந்த கபசுர குடிநீர், நிலதம்பு கஷாயம், ஆர்கனிசம் ஆல்பம் தட்டி, இப்போ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க, அரசாங்கமும் இதை வந்து விழிப்புணர்வு செய்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் வந்து நீங்க செஞ்சீங்களா இல்லையாலாம் நான் கேட்க வரல, இப்ப நான் இப்ப நீங்க செய்யல அப்படின்லாம் சொல்லவும் வரல, அதை பத்தியும் நான் பேச வரல. இன்னைக்கு பொதுவா வந்து என்ஜிஓக்களே வந்து செய்ய வேண்டாம், ஏன்னா சமூக இடைவெளி வேண்டும் அப்படின்ற ஒரு செயல்பாடு இருக்குன்றதால, கூட்டம் கூடக்கூடாதுன்றதால கொடுக்க முடியாம பல பேர் தத்தளிச்சிட்டு இருக்காங்க, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ரஜினி கமலை தாக்கி பேசினா உங்களெல்லாம் நீங்க அடையாளப்படுத்திக்கலாம்னு முயற்சி பண்றீங்க. விஷயம் நான் சொல்றேன், நான் ஏற்கனவே ஒரு இயக்குனர், ரஜினி கமல் அரசியலுக்கு வரணும்னு சொல்லி அவங்களை எதிர்க்கிறதுக்கு முன்னாடிதான் ஜல்லிக்கட்டு போராட்டம் எல்லாம் நாங்க பண்ணணும், கத்திப்பாடா பாலம் போராட்டம் பண்ணணும், 20 தமிழர்களுக்காக போராடணும், ஈழத்தமிழர்களுக்காக போராடணும், மாணவர்கள் இளைஞர்களை திரட்டி தமிழ் மண்ணில எத்தனையோ விதமான போராட்டங்கள், இத்தனை போராட்டங்களும் பண்ணும் போதே தமிழ்நாட்டுல ஒரு இயக்குனர்
அதுவும் அவனுடைய தந்தை வந்து ஒரு போராளியாக இருந்தவர், கம்பன் மண்ணுக்காக இறுதி மூச்சு வரைக்கும் போராடினவரு அப்படிங்கறதோட சேர்ந்து இயக்குனருங்கிறதோட எனக்கு ஏற்கனவே பேர் இருக்கு. ரஜினி கமலஹாசன் அவர்களை எதிர்த்து தான் ஒன்னும் எங்களுக்கு ஒரு பிம்பம் வரணும்னு அவசியமே இல்லை. ரஜினிகாந்த் கமலஹாசன் ரெண்டு பேருமே பிஜேபியோட பின்புலமா வர்றதுனாலதான் நான் நேரடியா சொல்லிருக்கேன், நான் மறைச்சு எல்லாம் சொன்னதில்ல. ரஜினிகாந்த் அவர்கள் பிஜேபியினுடைய நேரடி முகம், கமலஹாசன் அவர்கள் மறைமுகமான முகம். எங்களுடைய மண்ணினுடைய உரிமைகளை காங்கிரஸ் கட்சி முடிஞ்ச வரைக்கும் அழிச்சது, அதனுடைய ஆளும் காலத்துல எங்களுடைய ஈழ தமிழர்களை ஒழிச்சது, அதன் பிறகு முற்று முழுசா ஒழிக்கிற வேலையை பிஜேபி செய்யுது. இதுக்கு துணை நிற்குது அகில இந்திய அதிமுக அரசு, தமிழக அரசு. இதோட சேர்ந்து அடுத்த கட்டமாக எங்கள் இனத்தை மொழிய எங்களுடைய உரிமைகளை முற்று முழுசா அழிக்க அடமான வைக்க மட்டும் இல்ல அழிக்கவே வருகிற இந்த கூட்டத்தோட கைகோர்த்து நாளைக்கு ஒரு இறுதி உரை எழுதற்காக நிற்பவர்கள் தான் கமலஹாசன் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தெளிவா பிரகடனப்படுத்தி வேலை செய்யறோம். அதனால எங்களுக்கு ஒரு பேர் வரணும்னு அவசியமே இல்லை, எதுவும் இல்ல. இல்ல இல்ல, இப்போ நீங்க ரஜினி கமல் எல்லாம் ரொம்ப குறைச்சு மதிப்பிடுற, நீங்க யாருங்க? 1999 குறைச்சு நான் மதிப்பிடல. இல்ல இல்ல, நீங்க ஒரு நிமிடம், நீங்க யாரு? முதல்ல 1999 திரையுலகத்துல வந்தீங்க, ஒரு படம் டைரக்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் 11 வருஷம் இடைவெளி, 2010 மகிழ்ச்சின் ஒரு படத்தை எடுத்தீங்க, அதுக்கப்புறம் இதுவரையில ஒன்னும் பண்ணல நீங்க. 2010 உலகமே உலக தமிழிடமே அதிரும்படியான என்ன சொல்றது, மானம் சூடு சொரணம் எல்லாம் தமிழிடத்துக்கு இருக்குன்னு சொல்லி சந்தனக்காரன் ஒரு இனமும் மனமும் அழிந்த சிதஞ்ச வரலாறுன்னு ஒண்ணு சொன்னல, அது வந்து 100 படத்துக்கு சமமானது. வீரப்பனுடைய வீர வரலாறு எங்களுடைய மக்கள் அழிச்சது, அதனால ரெண்டு படம் எடுத்துட்டு ஆட்டோசங்கர் சந்திரக்காரன்னு காகிதம்னு 3 துணை எடுத்ததுக்கு பிறகு நான் எத்தனையோ போராட்டங்கள் ஈடுபட்டு என்னுடைய படைப்புல கை கூட நேரத்துல போய் வழக்கு போட்டு நான் கைது செய்யப்பட்டேன். இல்ல அது 100 இல்ல அது 100 படத்துக்கு சமம்னு சொல்லிட்டு என்ன நடிகர் சங்கமும் விஷாலும் உங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்தாங்களான்னு கேக்குறேன். இல்ல கணக்கு இருக்கா? 25 படம் 30 படம் பண்ணிவிட்டுதான் அரசியலுக்கு வரணும்னு ஏதாவது இருக்குதா? ஈழ பிரச்சனையில 2009 20க்கு மேற்பட்ட ஆவண படைப்புகள் செஞ்சிருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா? ஐநா சபையில பர்சூட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆங்கில ஆவணப்படம், போருக்கு முன்பும் பின்பும் பெண்களுடைய நிலை அப்படின்னு ஒரு ஆங்கில ஆவணப்படம் திரையிடப்பட்டிருக்கு சேனல் போருக்கு பிறகு. அப்ப இதெல்லாம் எந்த கணக்குல வச்சுட்டீங்க? நான் கேக்குறேன், இருங்க இருங்க, இது ஆவணப்படங்கள் செஞ்சதை எந்த கணக்குல வச்சிருப்பீங்க? இப்ப என்னதான் எல்லா டேரக்டரும் அந்த அப்படி படைப்பு செஞ்சாரா? அப்ப உங்க கணக்கு என்ன? என்ன 2 படம் பண்ணீங்க, 3 சீரியல் பண்ணீங்க, நீங்க எல்லாம் எப்படி அரசியல் வர முடியும்னு கேக்குறா? அதன் பிறகு மகிழ்ச்சி படத்துக்கு பிறகு இத்தனை ஆவண படங்கள் பண்ணதோட சேர்த்து என்னுடைய குறும்படங்கள் பர்சூட்டா, அதாவது புத்தாண்டு பரிசுன்னு மதுவுக்கு எதிரான படம் பண்ணிருக்கேன், வேட்டிங்கிற ஒரு குறும்படம் பண்ணிருக்கேன், இதுல நாகை நாட்டுல சிறந்த குறும்படத்திற்கான திரையுலகில் வாய்ப்பில்லாதவர்கள் அரசியல் கட்சி நடத்துவது என்பது இப்பொழுது வந்து இப்ப பேஷனா போச்சு, இப்போ நடைமுறையா போச்சு, அப்படித்தானே? போகுது, பேஷன் இல்லாம போகுது. அசதி உள்ளவனா இருந்தா தமிழக மக்கள் ஏற்க போறான், இல்லன்னா ஒதுக்க போறான். அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு எதுக்கு கவலை? நான் என்ன சொல்றேன்னா, இத்தனை படம் இயக்குனீங்க வந்துட்டீங்க, நான் என்னுடைய மகிழ்ச்சி பிறகு மகிழ்ச்சி படைப்புக்கு பிறகு நான் செஞ்ச போராட்டங்கள்ல கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட முறை சிறைக்கு போயிருக்கேன். ஏன்னா எனக்கு படம் தருவான், அதுக்காக படம் தருதுன்னு நான் கவலைப்படல. ஆனால் என் தமிழ் மேல சத்தியமா சொல்றேன், 3 முறை படம் கை கூடி பொய்வரக்கால நான் கைது செய்யப்பட்ட போது அந்த கைப்பதற்கு பின்வாங்கினேன், நான் கவலைப்படல. இதெல்லாம் நான் பிரகடனப்படுத்தி, ஐயோ என் இனத்துக்காக நான் இழந்தவன் சொல்ல மாட்டேன், என் இனத்துக்காக என் உயிரையே கொடுக்க நான் தயாரான போது என் தந்தையும் அது போல வாழ்ந்தவரு, தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்தவரு, நானும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் வாழும்போது நான் பெரிய தியாகம் பண்ணினுடைய வரலாறு, என் இனத்தினுடைய பெருமை, நாங்க வந்து இந்த பூமி பந்தின் 6 இனமாக இருந்த தமிழினம் இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கிற நிலையில அதெல்லாம் மீட்டெடுக்க, இருப்பதை காக்க, இழந்ததை மீட்க ஒரு போர் வீரனை போல நின்றுட்டு இருந்தான இந்த அதிகார வர்க்கம்,
அடிச்சு தவிடுபடியாக்கி சமாதி கட்ட அல்லது வந்து முடக்கி முற்றிலுமாக அழிக்க நினைக்க போதா? ஒரு பெரும் மண்ணின் உரிமைக்காக நான் போராடி அதுல இருந்து தான் அரசியல் கட்சி. அதாவது மக்களோட மக்களா எங்களுடைய மண்ணின் இளைய தலைமுறையோட எங்க மக்களுக்காக போராடிட்டு அதுல எத்தனையோ முறை ரத்தம் சிந்தி சிறைக்கு போய் அங்கிருந்து உரிமைக்காகத்தான் நாங்க அரசியலுக்கு வந்திருக்கோம். நீங்க முன்னாடி சொன்னதுல எல்லாம் வயசானதுக்கு பிறகு இவ்வளவு காலமும் எங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தீங்க பணத்தை போல உங்களுக்கு ஏதாவது செய்யறேன்னு கழிவிறக்கத்துல மாட மாளிகையிலும் கூட கோபுரத்திலையும் மேல நின்று கையாட்டிட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வரல. அதனால இந்த மண்ணில இருந்து இந்த மக்களோட நின்று போராடி வர்றவன மதிக்க செய்யணுமோடைய என்ன செய்வீங்க ஏது செய்வீங்கன்னு கேள்வி கேட்கறது அறமானது அல்ல. இல்ல இல்ல அறமானது அல்ல. இல்ல இப்ப நீங்க எதுக்காக வந்து இப்ப எனக்கு புரியல. இப்ப நீங்க வந்து இவ்வளவு தூரம் உணர்ச்சி வசப்பட்டு ஏன் பேசுறீங்கன்னு தெரியல. இப்போ நீங்க இதே தமிழ் இனத்தை சேர்ந்த ஐபிஎல் அன்னைக்கு வந்து இந்த கல்கத்தாவுக்கும் சென்னைக்கும் வந்து மட்டைப்பந்து விளையாட்டு நடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அங்க போய் நம்ம இனத்தை சேர்ந்த தமிழ் இனத்தை சேர்ந்த காவல்துறையை தாக்கி அடித்து விட்டு சிறைக்கு போயிட்டு நாங்க ஜெயிலுக்கு போனோம் ரத்தம் சேர்ந்தோம். காவல்துறை அடிச்சுதான் உங்க மேல வழக்கு இருக்கு. இன்னும் வழக்கு இருக்கு, நிலுவையில இருக்கு. வழக்கு இருக்கலாங்க. நான் அடிச்சதா இல்லையாங்கிறத அதாவது அந்த இடத்துல நான் வன்முறை செய்ததாக ஒரே ஒரு துண்டு காட்சி காட்டினாலும் கூட என்னுடைய மொத்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர் நீங்க. உண்மைதான், உண்மைதான் இல்லன்னு சொல்ல. நான் எனக்கு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த இடத்துல கொடுங்க, இடம் கொடுங்க. நீதி அரசர் இதை கேட்டாரு. பாரத ராஜா அவர்களோடையும் வைரமுத்து அவர்களோடையும் ஒன்னா இணைஞ்சு போராட்ட களத்துல நின்ற கௌதமன் எல்லாரும் லைவாக பார்த்து கொண்டிருக்க கைதாகிறோம் சொல்லி நிலைமை வேறு விதமாக மாறும்போது கைதாகிறோம் சொல்லி உடனடியாக காவல்துறை கைது செஞ்சு அவர் கொண்டு போய் மண்டலத்துல வச்சுட்டீங்க. கௌதமனை கைது செஞ்ச நீங்க பாரதராஜா வைரமுத்து மேல ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்டுக்க நீதியரசன் நீதியரசன் நேர்மையை கேட்டுக்காங்க. ஆனா நீங்க என்ன கேட்குறீங்க? நீங்க போய் அடிச்சுக்கேங்கிறீங்க. நான் சொல்றேன், நீங்க இப்ப லைவ் எடுத்து பாருங்க. எத்தனை தொலைக்காட்சி இருக்கோ அத்தனையும் லைவ் எடுத்து பாருங்க. நாங்கள் இறங்கி வந்து நீதி கேட்டோம். காவல்துறை கிட்ட நாங்க ஸ்டேடியத்துக்கு போகணும்னு பாரதராஜா அவர்கள் கேட்டாரு. அதே நீதி இல்ல இல்ல அதே நீதியரசர் தான் உங்களை தூக்கி போய் ஜெயில போட சொன்னார், சிறையில போட சொன்னார். அதே நீதியரசர் தான் உங்களை சிறையில போட சொன்னார். அதே நீதியரசர் தான் உங்களை சிறையில போட சொன்னாரு. மாநகட்ட சட்டம் தாங்க. நீங்க போற செக்ஷன் அந்த செக்ஷனை சரி நீங்க இல்லன்னு நிரூபிங்க. நீதியரசர்கள் சுப்ரீம் கோர்ட் நீதியரசர்கள் எங்களால முடியல, நேர்மையற்ற நிலையில உச்ச நீதிமன்றம் இருக்கு. நிர்மலேஸ்வரர் உட்பட நாலு நீதியரசர்கள் இனி மக்கள் போராடிதான் உங்க நீதியை கேட்கும். நாலு உச்ச நீதிமன்ற நீதியரசர் எப்படி சொல்ல முடியும்? நீங்க பேசாதீங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொச்சைப்படுத்தி பேசாதீர்கள். நீங்க சொல்லலாம், நீதியை எவன் நேர்மையாக நடைமுறைப்படுத்துகிறானோ அவன் தான் மதிக்கப்படுவான். அவன் கடவுளுக்கு சமமானவன். அந்த நீதி அரசர காலத்துக்கு நான் வணங்குறேன். நான் சொல்றது நீதி சரியானதுதான். ஜெயிலுக்கு போனீங்க, வழக்கு இருக்கு, அது விடுங்க. அப்புறம் நீங்க மக்கள் ஆதரவு, மக்கள் உங்களுக்கு ஏதுங்க மக்கள் ஆதரவு? உங்களுக்குதான் நீங்க கட்சி தொடங்கினீங்க. விக்கிரவாண்டி தேர்தலுக்கு போனீங்க, டெபாசிட் வாங்கினீங்களா? மக்கள் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு டிஜிட்டல் தானே ஓட்டு போட்டாங்க. இதுக்கு நீங்க ஒரு இடத்துல நிறுத்தணும். உங்க நேர்மையற்ற கேள்விக்கு நான் என்னுடைய நேர்மையான பதில சொல்றேன். உள்நோக்கம் என்ன, உங்களுடைய கேள்வியினுடைய பார்வை என்ன, அது எந்த விதமானாலும் இருக்கலாம். ஆனால் பதில் என்னுடைய பதில சரியான பதிலா இல்லையாங்கிறது மக்கள் தீர்மானிப்பாங்க.
கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது. அதாவது தேர்தலில் பங்கெடுப்பதே இன்றைய காலகட்டத்தில் நேர்மை சுமந்த ஒரு கட்சிங்கிறது மலையறது, இடைத்தேர்தலில் பங்கெடுக்கிறதுங்கிறது எரிமலையறது. நான் தெரிஞ்சுதான் விக்கிரவாண்டி தொகுதியில் நின்னேன். ஓராண்டு கட்சியாக நான் அந்த இடத்துல நின்று இங்க என்னென்ன மோசமான அறமற்ற முறையற்ற சட்டத்திற்கு புறமான வேலைகள் நடக்குதோ அத்தனையும் நானும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு இந்த சரித்திரமடைத்த கட்சிகள் சொல்ற இந்த சாக்கடைத்தனங்களை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நான் இந்த தேர்தலில் நின்னது. உங்களுக்கு நல்லா தெரியும், உலகமே நேரடியில் பார்த்துட்டு இருக்கு. திமுக எவ்வளவு பணம் கொடுத்தது, 70-75 கோடி. அதிமுக எவ்வளவு கொடுத்தது கூட்டணி கட்சிகள்னு அந்த தேசிய நெடுஞ்சாலையை மறுச்சு மொத்த தொலைக்காட்சிகள் நான் பேட்டி கொடுத்தேன். ஆக நேர்மையற்ற முறையில் நடந்துட்டு அந்த தேர்தலில் முதல் முறையாக அதுல கலந்துட்டு அத்தனையும் அம்பலப்படுத்துவதோடு மட்டுமல்ல இந்த சாக்கடையும் தாண்டி எங்கள் இனத்தை எங்கள் எங்களுடைய கலை கலாச்சாரத்தை எங்கள் தமிழ் மண்ணின் உரிமையை காக்கிறதுக்கான ஒரு பயிற்சிக்காக நான் நின்னேன். அதனால எத்தனையோ கட்சிகள் இவர்கள் எத்தனையோ கட்சிகள் இந்த மண்ணில் நின்று இருக்கு, அத்தனையும் உடனே வெற்றி அடைஞ்சதாக வரலாறு இல்லை. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் தொடர்ந்து உறுதியோடு நிற்கிறேன், இன்னைக்கு நிற்கிறேன், நாளைக்கு நிற்பேன், என் இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் இந்த இடத்துக்காக நிற்பேன். உண்மையானவன் யார், சத்தியமானவன் யார், அறமானவன் யாருங்கிறத இந்த இனத்தின் இளைய தலைமுறை தெளிவா புரிஞ்சிச்சு. நாங்கள் எழுந்துட்டோம், நாங்கள் ஒரு வரலாறு படைப்போம். ஒரு 200-300 ஓட்டு வாங்க ஒரு தேர்தல்ல வியூகம் அமைக்க உங்களுக்கு தெரியாத நீங்க இந்த இனத்தை காப்பாத்த போறோம், இந்த நாட்டை காப்பாத்த போறோம், ஆட்சியை பிடிக்க போறோம், அதிகாரத்தை பிடிக்க போறோம்னு நீங்க பேசுறீங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, இதுதான் வரலாறு. உங்க பிள்ளையா இருந்தாலும் சரி, உங்க பேர பிள்ளையா இருந்தாலும் சரி, பிறந்த உடனே எழுந்து நடக்கும், தத்துவம் கீழே விழும், அடிபடும், அதன் பிறகுதான் அது ஆளாகும், அதுக்கப்புறம் தான் சரித்திரம் படைக்கும். ஒரு ஆண்டுல நாங்க நின்றுருக்கோம். இப்ப நீங்க சொன்னதே வரலாறு. 26ல நாங்கள் இலக்கு வச்சிருக்கோம். இது வந்து சத்தியம் மட்டுமல்ல, சரித்திரமாகும் போது. அதனால நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. ஒரு ஆண்டுல தத்தி எழுந்து நின்ன நாங்கள் உச்சம் தொடங்குற காலம் வரும். அதை பத்தின கவலை உங்களுக்கு தேவையே இல்லை. இல்ல இல்ல, எனக்கு தேவையில்லை. ஆனா அதே நேரத்துல கட்சியில வந்து கௌதமனை தவிர கவி இல்ல கௌதமனை தவிர வேற யார் யார் இருக்காங்க, விரல் விட்டு என்ன முடியுமான்னு கேக்குறேன். அசைத்து எறிகிற வேலை வேண்டாம். நாங்கள் நேர்மையாக இருக்கிறோமா, உண்மையாக இருக்கிறோமான்னு பாருங்க. எங்களையும் தவற விட்டால் இந்த இடத்திற்கு வேறு வழி இல்லைங்கிற ஒரு நிலையில்தான் நாங்கள் உறுதி எடுத்து போராடுறோம். கேக்குறேன், கட்சியில கௌதமனை கௌதமனை தவிர கட்சியில் வேறு யாராவது இருக்காங்களான்னு கேக்குறேன். அதை பத்தி உங்களுக்கு எதுக்கு கேட்காத, உங்க கவலையெல்லாம் கௌதமனை போன்றவன் இந்த மண் மேல இடத்தின் மேல அடுத்த தலைமுறையாக ஒரு தலைமுறை வாழ்க்கையை இழந்து என் தாய்ப்பட்ட அதெல்லாம் பார்த்து வந்து கண்ணனைக்காடு போல உலகங்களுக்கு ஒரு அறிவு ஏற்படுத்துகிற ஒரு புலன் உட்பட என்னுடைய படைப்புகளை செஞ்சு அதன் பிறகு இந்த மண்ணுக்காக நிற்கும் போது வேறுக்கணும் நினைக்க இந்த பார்வை இருக்குல்ல, இந்த பார்வை தமிழ்மொழியாகும். அறம் மிகுந்த தமிழினம் என்னை உள்வாங்கிட்டே இருக்கு என் போராட்டத்தை. இப்போ ஆரம்பத்துல இருந்து உங்க பேர்ல பாஜக போல இல்ல பாஜக போன்ற கட்சிகள்லாம் உங்களை தொடர்ந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்க வெளிநாடுகள்ல இருந்து ஃபண்டு வாங்கிட்டு வந்து இங்க வந்து அதுக்காக வந்து செயல்படக்கூடிய ஆட்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சாங்க. வெளிநாட்டு நிதிகளை வாங்கி வச்சுக்கிட்டு பாஜக தான் உளவுத்துறை இருக்கு, ஐஎஸ் இருக்கு, ஐபி இருக்கு, ராணுவம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அப்படி இருக்கிற பாஜக எந்த முடுக்கு வழியா மூல வழியா பண வரிசை குடிக்க வேண்டியதானே, குடிச்சு வழக்கு போட வேண்டியதானே. என்ன நேரடியா எதிர்கொள்ள முடியாத சில கூட்டங்கள் பாஜக மட்டுமல்ல, சில கூட்டங்கள் நான் வந்து ஐயனாரையும் வீரனாரையும் அம்மனையும் கும்பிடுகிற ஒரு பச்சை தமிழன். என்னுடைய குலதெய்வம் பூத்தூர் ஐயனார் கோயில் அரியலூர் பக்கத்துல மானங்கட்டு வெட்டப்பட்ட ஒரு கூட்டம் எனக்கு ஆரோக்கியராஜன் பேர் வச்சு என்ன இந்த சமூகத்துல இருந்து அப்புறப்படுத்த பாருங்க. அப்படி இருக்கிற கேள்விக்கெல்லாம் கூட இதெல்லாம் ஒரு 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 மலட்டுத்தனமான கூட்டம் தட்டி விட்டுட்டு என் இனத்துக்காக நான் போராடிட்டு இருக்கேன். இதுல வந்து எனக்கு வந்து வெளிநாட்டுல இருந்து வருது, அங்க இருந்து வருது, இங்க இருந்து வருது, அந்த கண்டுபிடிக்க வேண்டியதானே. இது இப்படி எல்லாம் சொன்னா உடனே தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிச்சிருவாங்களா, நான் ஓடி தெரிஞ்சிடுவா. இல்ல இவ்வளவு இவ்வளவு இல்ல இப்போ இவ்வளவு
சொன்னது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தெற்காசிய நாடுகளை முழுக்க கட்டி அந்த என்னுடைய முன்னோடி ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய அந்த பேரரசனுடைய தொடர்ச்சியாக தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் மண்ணை இயக்குனர் கௌதமனுடன் காரசாரமான விவாதம் முதல் பாகம். இது இரண்டாவது பாகமும் உண்டு. இரண்டாவது பாகத்திலும் இந்த பரபரப்பான பேட்டியை காண தவறாதீர்கள். அன்பிற் சிறந்த நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் நீதியின் குரல் 24/7 தான் என்னுடைய அபிஷியல் சேனல் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புடன் நீதியின் குரல் பாஸ்கரன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.